Hi friends, welcome to Nalladhoru Vinai channel. In the video, le enoda full day routine dhaan paaka poringa. In the video, oru vyalakalam annaki kaalaiyila irundhu eduka aarambichen. So kaalaiyila endirichi fresh aayittu mele chedikkalukku thanni oothittu adukaparama net evening pola thuniyalla wash panni kaaya potrundha. Adikira kaathukku adha solanda solanda nallave kaanjirundhathu. Adhaiyum kaiyoda eduthittu poyiralam appdinu adha dhaan eduthittirken. துணியெல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு வந்து ரெண்டு துணியை மடிக்கும் போதே பாப்பாவும் எந்திரிச்சிட்டா. அதுக்கப்புறம் அவளும் நான் துணி மடிக்க போகிறேன் அப்படின்ட்டு அவளோட ஜட்டியெல்லாம் எடுத்து மடிச்சிட்டு இருந்தா. அவள் அந்த சைடு விளையாடிட்டு இருக்கும்போதே நான் எல்லா துணியும் மடித்து வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு கீழே விரித்து படுத்திருந்த பெட்டையுமே எடுத்துடலாம் அப்படின்ட்டு அதையுமே எடுத்து ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறமா பாப்பாவுக்கு ப்ரெஷ் பண்ணி விட்டு அவளையும் குளிக்க வச்சு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டுட்டு அவளுக்கு கொஞ்சமாக பாலாத்தி கொடுத்தேன். பாப்பா அதையுமே குடிச்சிட்டா. அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே கீழே இறங்கியாச்சு. கீழே பாப்பாவுக்கு பால் எடுக்கிறதுக்காக போயிருக்கும் போதே அம்மா சேமி உப்புமாக்காக வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி சமையலுக்கு தேவையான வெங்காயமும் உரித்து வச்சுருந்தாங்க. நேற்று மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ராகி சேமியாக தான் செஞ்சோம். அதுலேயும் நல்லா ஸ்வீட் போட்டு தான் சாப்பிட்டோம். இன்றைக்கும் சேமியா உப்புமா அப்படின்னா காரமாக செஞ்சாலுமே அதில் ஜீனி போட்டு தான் சாப்பிடுவாங்க. டெய்லியுமே இனிப்பு சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கோதுமை தோசை சுட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதனால் அம்மா கோதுமை மாவு கரைச்சி வச்சுருந்தாங்க. நேற்று உள்ள மாவுமே கொஞ்சம் மிச்சம் இருந்தது, அதையுமே எடுத்து வெளியே வச்சுருந்தாங்க. இதை வச்சு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு தொட்டுக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக தேங்காய் சட்னி தான் செய்ய போகிறேன். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தேங்காய் சட்னி தான் இருக்கும், அதே மாதிரி சாம்பார் தான் இருக்கும். அதனால் என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்க வேண்டாம். தேங்காவெல்லாம் எடுத்து சட்னி அரைச்சி அதுக்குமே தாளிப்பு கொடுத்து ஒரு மூடியை போட்டு மூடி ஓரமாக வச்சுட்டேன். வீட்டில் பார்த்தீங்கன்னா மாவு இல்லை. நேற்று ஈவினிங் கூட வெளியில் தான் மாவு வாங்கியிருந்தோம். அதனால் கண்டிப்பாக காலையில் மாவு அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டில் அரிசியும் உளுந்து எடுத்து வச்சுட்டு போயிட்டேன். அம்மாவும் நல்லா வாஷ் பண்ணி இன்றைக்கி வந்து தொளி உளுந்து தான் ஊற போட்டிருந்தேன். அம்மாவே வாஷ் பண்ணி தொலியெல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ சட்னி வச்சுட்டு கையோட கிரைண்டரில் உளுந்தையும் போட்டுட்டேன். அது ஒரு 20 நிமிஷம் ஓடும், அதுக்குள்ளே எல்லாருக்குமே தோசை ஊற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக நேற்று வாங்கின மாவு இருந்தது அதில் கொஞ்சமாக சோடா உப்பு மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாட்டிக்கு இட்லி ஊற்றி வச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த அடுப்பில் இட்லி சட்டி வச்சுருக்கேன். தண்ணி சூடானதுக்கப்புறமா ஒர 3 இட்லியை ஊற்றி அதையுமே வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறமா அப்பா குளிச்சுட்டு வந்துட்டாங்க இல்லையா, அவங்களுக்குமே தோசை தான் ஊற்றி கொடுத்தேன். அப்பாவுக்கு வந்து தோசை நைஸாக ஊற்றினா அந்த அளவுக்கு பிடிக்காது, கொஞ்சம் கல் தோசை ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றினா தான் அவங்களுக்கு பிடிக்கும். அதனால் அவங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டு பாப்பாவுக்கு வந்து கோதுமை தோசை ஊற்றி கொடுத்தேன். அவளுக்கு கோதுமை தோசைனா ரொம்ப பிடிக்கும், நார்மல் இந்த அரிசி மாவு தோசையை விட. அதனால் அவளுக்கு கோதுமை தோசை ஊற்றி கொடுத்துட்டு நானுமே ஒரு கோதுமை தோசையும் ஒரு இட்லியும் சாப்பிட்டாச்சு. அந்த பக்கம் பாட்டிக்கு இட்லி எடுத்து கொடுத்துட்டு அந்த அடுப்பு ஃப்ரீயாக இருந்தது அப்படின்றதுனால அதில் அரிசியை கழுவி உலைய வச்சுட்டேன். ஏன்னா கிச்சனில் மாவாட்டிக்கிட்டே மற்ற வேலையெல்லாம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைட் பை சைடு என்னென்ன வேலையெல்லாம் பார்க்கணுமோ அதையும் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். அதனால் எல்லாத்தையுமே நான் வீடியோவில் காட்டலை. அதுக்கப்புறமா வீட்டுக்காரங்களுக்கும் சாப்பாடு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு தான் தோசை ஊற்றிட்டு இருந்தேன். காலையில் அம்மா உப்புமாவுக்கு கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் இஞ்சியெல்லாம் இருந்தது, அதை அவங்களுக்கு ஆனியன் ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அதை தான் அவங்களுக்கு செஞ்சிட்ருந்தேன். சாதம் சாப்பிட்டாலும் சரி சப்பாத்தி சாப்பிட்டாலும் சரி வெங்காயம் இருக்கா வெங்காயம் இருக்கா அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி வெங்காயம் கட் பண்ணி ரெடியாகவே இருக்குது, அதனால் ஊத்தாப்பம் ஊற்றி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ஊற்றி கொடுத்தேன். மேலே பொடியும் தூவினா இன்னுமே சூப்பராக இருக்கும். ஆனால் நான் கொஞ்சம் பிஸியாக வேலை பார்த்துட்டு இருந்ததால் பொடியெல்லாம் தூவலை, சும்மா ஆனியன் ஊத்தாப்பம் மட்டும் ஊற்றி தேங்காய் சட்னி வச்சு கொடுத்துட்டு அவங்களுமே சாப்பிட்டுட்டாங்க. எல்லாருமே சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா தான் அரிசியவும் ஆட்டி அதுக்கப்புறமா அள்ளி அதை தனியாக வச்சேன். உளுந்து அரைச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா தோசை சுட்டுக்கிட்டு நம்ம கிரைண்டரையும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மாவு அரைச்சி எடுத்துட்டு 3 பாத்திரத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஊற்றி அது ஒரு மூடியை போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். என்றைக்கு மாவு தேவையோ அன்றைக்கி மட்டும் எடுத்து புளிக்க வச்சு இட்லியோ தோசையோ ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நைட்டுக்கு மாவு வேணும், அதனால் கொஞ்சம் மாவு மட்டும் மாவு அரைச்ச பாத்திரத்துலேயே வச்சு ஒரு மூடியை போட்டு மூடி புளிக்க வச்சுட்டேன். நைட்டுக்கு இட்லியோ தோசையோ ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா மதியம் வச்ச சாதம் ஏதாவது எக்ஸ்ட்ரா இருக்கும், அப்படி இல்லைன்னா முந்தின நாள் உள்ள மாவு இருக்கும், அப்படி இல்லைன்னா அப்பா திடீர்னு ஏதாவது நைட்டு வெளியிலேருந்து வாங்கிட்டு வருவாங்க. ஸோ புளிக்க வச்ச மாவு அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் என்றைக்கு வீட்டில் மாவு இல்லையோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாவுக்கார அக்காவை கூட நம்மளால் தேடி பிடிக்க முடியாது. டெய்லியுமே மாவு கிடைக்கும், ஆனால் நம்ம ரெகுலராக வாங்குறது கிடையாது அப்படின்றதுனால மாவுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுறாப்புல இருக்குது. நேற்று ஈவினிங்லாம் பார்த்தீங்கன்னா மாவுக்காக கொஞ்சம் நேரம் வெளியவே உட்காந்துட்டு இருந்தேன். அவங்க வர லேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்ககிட்ட கொடுத்து மாவு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஸோ மாவெல்லாம் அரைச்சி அந்த கிரைண்டர்லாம் கழுவி கவுத்திட்டு சிங்கில் கடந்த பாத்திரத்தையுமே கொஞ்சமாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாவு அரைச்சதுனால அங்கங்கே தண்ணி மாவெல்லாம் தெரிச்சிருந்தது, அதேமே லைட்டாக தண்ணியை தெளித்து ஈர துணியை வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா தான் மதியம் லன்ச் வேலையை செய்ய ஆரம்பித்தேன்.
இன்றைக்கி வீடியோ எடுக்கிறதுக்கு காரணமே நேற்று நைட்டு வீட்டுக்காரர் மீன் வாங்கிட்டு வரேன், கொஞ்சம் நண்டு வாங்கிட்டு வரேன், ஸோ நண்டில் சூப் மாதிரி வச்சுட்டு மீன் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். நான் காய்கறியெல்லாம் நிறையா இருக்குது, அதனால் வாங்க வேண்டாம் சண்டே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். பரவாயில்ல இருக்கட்டும், நான் மீன் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னார். ஸோ டெய்லியுமே சாம்பார் சாம்பாராக காமிச்சிக்கிட்டு இருக்கோம், நாளைக்கு மீன் குழம்பு செஞ்சு காட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் காலையிலேருந்து வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா மீன் வாங்க முடியல, நேரம் ஆயிடுச்சு அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, நான் வெஜிடேரியனே வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வெஜ் மீல் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வீட்டுக்காரர் டீ கேட்டாங்க, சாதத்தை வடிச்சுட்டு அவங்களுக்குமே டீ போட்டு கொடுத்துட்டு நானும் ரெண்டு மடக்கு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா லன்ச் வேலையை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நேற்று ஈவினிங் போல் நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, அம்மா காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வரும்போது எடுத்து வச்சுருந்தேன், அப்போ பாவக்காயை பார்த்தேன், அதனால் சாம்பார் வச்சுட்டு பாவக்காய் பொரியல் மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். அவங்க மீன் குழம்பு வச்சதுனால பிளானே மாறி போயிடுச்சு. அதுக்கப்புறமா காயெல்லாம் காலி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பாவக்காய் வச்சு புளி குழம்பு செய்யலாம் அப்படின்ட்டு பாவக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பிஞ்சி பாவக்காவை இருக்கும்ல அதை மட்டும் விதையோடு சேர்த்துட்டு கொஞ்சம் முத்தின விதையாக இருக்கும்ல அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பாவக்காவை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காவை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அது வதங்கிட்டு இருக்கிற கேப்லேயே அப்பப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த குழம்புக்கு தேவையான சின்ன வெங்காயம் அம்மா உரித்து வச்சுருந்தாங்க அதை கட் பண்ணி மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ பாவக்காய் அப்புறமா பூண்டெல்லாம் மெதுவாக பொறுமையாக உட்காந்து உரித்து கட் பண்ணிட்டு தான் வந்தேன். ஏன்னா ரொம்ப நேரம் கிச்சனில் நின்றுட்டே இருந்தேன் அப்படின்றதுனால பாவக்காய் நல்லா ஒரு பாதி அளவு குக் ஆனதுக்கப்புறமா அதை எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துட்டு அதே எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு அதுக்கப்புறம் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம தோல் உரித்து வச்சுருக்கிற 10-15 போல் பூண்டு பொருட்கள் அப்புறமா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கட் பண்ண சின்ன வெங்காயம் ரெண்டையுமே சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுறலாம். அது கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிற கேப்லேயே இந்த குழம்புக்கு தேவையான 2 பெரிய சைஸ் தக்காளியும் கட் பண்ணிக்கிட்டேன், கூடவே ஒரு பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு மூடியை போட்டு மூடி 2 நிமிஷத்துக்கு அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். அதுக்கு இடையிலேயே முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கு கொஞ்சமாக பாசிப்பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறமா மூடியை ஓப்பன் பண்ணி தக்காளியை நம்ம வதக்கணும் அப்படின்னா தக்காளி ஈஸியாக நமக்கு சீக்கிரமாகவே நல்லா மசிஞ்சு வெந்து வந்துடும். தக்காளியெல்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் அதுலேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுள்ள புளியை தண்ணியில் ஊற வச்சுருந்தேன், அதையுமே நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் அப்படியே வச்சிடலாம். மசாலா புளியோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம பாதி அளவு வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா பாவக்காய், அதை அந்த மசாலாவில் சேர்த்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதுக்கப்புறமா நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிட வேண்டிதான். பாவக்காவை எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி புளி குழம்புலாம் செய்யும்போது சுத்தமாக கசப்பே இருக்காது அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். லைட்டாக ஒரு கசப்புத்தன்மை இருக்க தான் செய்யும், பட் அது டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப கசக்கிற மாதிரிலாம் இருக்காது, அது ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நல்ல உதிரி உதிரியான சாதத்தில் நிறைய நல்லெண்ணெய் விட்டு செஞ்ச இந்த பாவக்காய் புளி குழம்பு ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாம் சூப்பராக பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓரமாக வச்சிட வேண்டிதான். இதை மதியம் செஞ்சுட்டு நைட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னுமே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி கண்டிப்பாக ஒரு தடவை இந்த புளி குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு அடுப்பில் கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போதே பொரியலுக்காக முட்டைக்கோசுமே கட் பண்ணி தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணி வடியை விட்டு எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி காரக்குழம்புக்கு அப்பளம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இல்லையா, அதனால் 2-3 அப்பளத்தையும் பொறிச்சு எடுத்துட்டு அதே எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம் காரத்தக்கன பச்சை மிளகாய் அப்புறமா கருவேப்பிலை ஜீரகம் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு இது வந்து ஒரு பாதி முட்டைக்கோஸ் மட்டும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பையும் ஊற வச்சுட்டு சேர்த்துருக்கேன். ரெண்டையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றி மூடியை போட்டு மூடி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா கல்யாண வீடுகளில் சாப்பிட்ற மாதிரியான முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிரும். இந்த காரக்குழம்புக்கும் இந்த முட்டைக்கோஸ் பொரியலுக்கும் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ஒரு காம்போ ட்ரை பண்ணி பாருங்கள். சமையலெல்லாம் முடித்ததுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது குழம்பு சூப்பராகவே எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மனமாக இருந்தது. காலையில் மாவு அரைச்சிக்கிட்டு இருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்சுருந்தேன், அது தண்ணியெல்லாம் வடிஞ்சு சூப்பராக காஞ்சும் வந்துருச்சு. அதை எடுத்து அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம்
அப்புறமா சிங்கில் கடந்த பாத்திரத்தையுமே கழுவி வச்சுட்டேன். அந்த நேரத்தில் என் பொண்ணு ஏபிசிடி வந்து என் பக்கத்தில் சொல்லிக்கிட்டே நின்றுட்டு இருந்தா. மேலே வந்து பாப்பா வந்து இப்போ சாதம்லாம் அந்தளவுக்கு சாப்பிட மாட்டுக்கா, அதனால் ஒரு அவிச்ச முட்டை கொடுத்துட்டு கொஞ்சமாக ஓட்ஸ் கஞ்சி கொடுத்தேன், அது சூப்பராக சாப்பிட்டுட்டா. அதுக்கப்புறமா மேலே கொண்டு வந்து கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அவளையும் தூங்க வச்சுட்டேன். நான் சாப்பிடும்போது நல்லா வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா புசு புசுன்னு ஆம்லேட் போட்டு சூப்பராக சாப்பிட்டுட்டேன். அவள் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு இருந்தா. அதுக்கு இடையில இன்னைக்கு ஜெயிலர் படம் வந்து பிரைம் வீடியோவில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, தேட்டரில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா எங்களுக்கு டைமே அமையலை. அது மட்டும் இல்லாமல் மாமன்னன் படம் பார்க்கும்போதுமே பாப்பா அந்த படத்தை பார்த்து கொஞ்சம் பயந்துட்டா. அந்த படத்தை அவன் மறக்காமையே வச்சிருந்தா. ஒரு தடவை டிவியில் வடிவேல பார்க்கும்போது மாமன்னன் படத்தில் இவர் இருந்தார்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் நாயெல்லாம் அடித்தாங்கல்லம்மா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தா. ஸோ எந்த அளவுக்கு அதை அவன் மனசில் பதிஞ்சிருக்குன்னு பாருங்கள். அதனாலையுமே நாங்கள் அந்த படம் பார்க்க போகலை. அதனால் இன்றைக்கி பாப்பா தூங்கினதுமே அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றே வீட்டுக்காரரை ரீசார்ஜ் பண்ணி விட சொல்லிவிட்டு அவங்களும் பண்ணி விட்டுட்டாங்க. அவள் தூங்கினதுக்கப்புறமா 3 மணி நேரம் அந்த படத்தை நல்லா சூப்பராக உட்காந்து பொறுமையாக பார்த்துட்டேன். பாதி படம் பார்த்துட்டு இருக்கும்போதே அவளும் எந்திரிச்சிட்டா என் கூட உட்காந்து, அவளும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அவள் விளையாட ஆரம்பிச்சிட்டா. அவளை விளையாட விட்டுட்டு நானும் அந்த படத்தெல்லாம் பார்த்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா படம் பார்த்துட்டு ஈவினிங்கில் இருக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் கிளீனிங் ஒர்க் அதெல்லாம் பார்த்துட்டு தேய்க்க கொடுத்துருந்த துணியுமே தேய்ச்சி வந்துருச்சு. அதையுமே எடுத்து கபோர்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி வாஷ் பண்ணி போட்டிருந்த துணியும் கொஞ்சம் இருந்தது தேய்க்க வேண்டியது, அதையுமே கட்டப்பையில் வச்சு கீழே வந்து வச்சுட்டேன். பாப்பா பார்த்தீங்கன்னா கீழே அவள் ஃப்ரெண்டோட நல்லா சைக்கிள் ஓட்டி விளையாடிட்டு இருந்தா. காஃபி எல்லாம் அம்மாவே ஈவினிங் எல்லாருக்குமே போட்டு கொடுத்துட்டாங்க. எனக்கு இப்போல்லாம் காஃபி பால்லாம் பிடிக்கல, ரொம்ப தோணுனா மட்டும் குடிச்சிக்கிறேன். பாப்பாவுக்கு மட்டும் கொஞ்சமாக ஆற்றி கொடுத்தேன். அதுக்கப்புறமா காலையில் கழுவி வச்சுருந்த கிரைண்டர் கல்லுமே நல்லா காஞ்சி வந்திருந்தது, அதையுமே எடுத்து ரீப்ளேஸ் பண்ணி வச்சுட்டேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் எனக்கு அந்தளவுக்கு வேலை இருக்காது, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த நேரத்தில் மேக்ஸிமம் பாப்பா கூட இருப்பேன், அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன கிளீனிங் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருப்பேன். ஸோ டின்னர் டைம் வந்ததுமே காலையில் அரைச்சி வச்சுருந்த மாவு நல்லாவே புளிச்சு வந்திருந்தது. அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லியை ஊற்றி வேக வச்சுட்டு சைட்லேயே தேங்காய் சட்னியை வச்சு தாளிச்சிட்டேன். நைட்டு சூப்பராக இட்லி தேங்காய் சட்னியோட டின்னருமே முடிஞ்சிருச்சு. ஸோ இதோட விளாக் முடிச்சுக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.